ஹாய் ஹலோ பாடி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். சென்னையில் சூப்பரான ஒரு சீ ஃபுட் சாப்பிடலான்னு போன இடம் தான் பட்டினப்பக்கத்தில் இருக்க கடல் மீன் உணவகம். இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் எல்லாமே கிடைக்கும், வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. அதை பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்கும். சுறா புட்டு, எறா தொக்கு, சங்கு கறி, நண்டு கறி, என்னென்னமோ இருக்கும் இவங்கள்ட்ட. எலிப்பூச்சி, அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இந்த கடை பார்த்தீங்கன்னா எப்பவுமே செம்ம கூட்டமாக இருக்குங்க. லைனில் நின்று தான் நம்ம இடத்தையே பிடிச்சி சாப்பிட முடியும், அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். நடந்து வரவங்கலேருந்து கார்ல வரவங்க வரைக்கும் எல்லாருமே வருவாங்க. நமக்கு வந்து அவங்கள்ட்ட இருக்க ஃபிஷ்ஷில் எடுத்து வந்து காமிச்சாங்க. எல்லா மீனுமே செம பெருசாக இருந்துச்சு. இவங்கள்ட்ட சாப்பாடு வந்து 50 ருபீஸ்க்கு வந்து அன்லிமிட்டடாக அவங்களுக்கு ரைஸ் தருவாங்க. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சாம்பார் ரசம் எல்லாமே போட்டுக்கலாம். நாங்கள் வந்து லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் வாங்கியிருந்தோம். நல்ல பெரிய ஃபிஷ்ஷு, ஒரு ஃபிஷ் வந்து 550 வந்துச்சு எங்களுக்கு. அது இல்லாமல் அவங்கள்ட்ட சைட் டிஷ் என்னென்ன ஐட்டம் இருக்கும் எல்லாத்தையும் நம்ம வந்து வாங்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா சங்கு கறி. நான் ஃபஸ்ட்டு சங்கு கறி ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் வந்து ஒரு கார்டிலேஜ் போன் மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எங்கள் சாப்பிட்றதுக்குமே அதுவும் அவங்கள்ட்ட இருக்க ஸ்பெஷல் அந்த மசாலா ஐட்டம் தாங்க. ஒன்று கூட குறை சொல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டாக இருந்துச்சு. மீன் குழம்புலாம் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான மீன் குழம்பு சாப்பிட்டு ஃபீல் கொடுத்துச்சு. அந்த ஃபிஷ்ஷெல்லாம் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்கு பாருங்க. அது அவங்க எல்லா ஃப்ரைக்கும் வந்து மேலே ஒரு மசாலா போடுறாங்க, அதுவே வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட இருக்க ஃபுட் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு. அதை விட அவங்க கவனிப்பு இருக்கே, அவங்களோட அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கே. இடமே ரொம்ப சின்ன இடம் தாங்க, ஆனால் அவங்க கவனித்த விதம் வந்து திரும்ப திரும்ப இந்த கடைக்கு வர வைக்கும். அந்த அளவுக்கு அவங்க சூப்பராக கவனித்தாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஹோட்டல்லலாம் வந்து அவ்வளோ கவனிப்பு இருக்காது, பிகாஸ் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும், அவங்களால ஒழுங்காக கவனிக்க முடியாது. பட் ஆனால் இங்கே வந்து திரும்ப வர வைக்கிற மாதிரி வந்து கவனித்தாங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக இருந்துச்சு. நாங்கள் 5 பேர் சாப்பிட்டோம். டோட்டலாக 1600 தான் வந்துச்சு எங்களுக்கு. எல்லா சைடிஷுமே வந்து ரொம்ப சீப்பான ரேட்லாம் இருக்குது. இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். இந்த மீன் வந்து 550. மற்ற எல்லா சைடிஷுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து 100 ருபீஸ் தான். அந்த சங்க கறி மட்டும் 150 ருபீஸ். கண்டிப்பாக வந்து நான் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இந்த கடையிலேருந்து நிறைய ஆக்ட்ரஸ்க்கு வந்து ஃபுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இவரை நான் நிறைய டைம் யூடியூப்ல பார்த்துருக்கேன். நாங்கள் சாப்பிட்டு முடிக்கும் போது மணி 3 ஆயிடுச்சு. அப்பயும் பாருங்க எவ்வளோ கார் நிற்குதுங்க. எல்லாமே வந்து இந்த கடைக்காக தான். ஈவினிங் வரைக்குமே செம கூட்டமாக இருக்குமா, லைனில் நின்று தான் சாப்பிடணுமா. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்ச திருப்தியோட அப்படியே ஒரு வாக் போயிட்டு நான் அந்த பீச் காற்றை வாங்கி ரசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மீன உணவு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.